வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் இதே நேரத்திலே சந்திக்கிறோம். வள்ளுவர்கிட்ட ஓர் இளைஞர் கேட்டார், நான் ஒரு ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னா ராஜாவாகணும், ஒரு துறையிலே சிறந்து விளங்க வேண்டும், அப்படி சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, என்ன குணங்கள் வேணும், முக்கியமாக மூணு வேணும் அப்படின்னார் வள்ளுவர். தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இம்மூன்றும். தூங்காமை உறக்கம், அளவான உறக்கம், விழித்திருப்பது, விழிப்புணர்வு, அளவாக தான் தூங்கணும். இளைய தலைமுறையே, தினமும் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? மொத்தமாக 7 மணி நேரத்திற்கு மேல் இளைஞர்கள் தூங்குவது நல்லதல்ல. எனவே கணக்கு வைத்து கொள்ளுங்கள். பல பேர் பணக்கணக்கு தான் வைத்திருப்பார்கள். அதை மனக்கணக்கிலே வைக்காமல் எழுதியும் கணினியிலே சேமித்தும் வைத்திருப்பார்கள். இளைய தலைமுறை தூக்கத்திற்கும் கணக்கு வைத்திருக்க வேண்டும். விழிப்புணர்வு, விழிப்புணர்வோடு இருப்பது. அது என்ன? அது விழிப்புணர்வு, கவனமாக இருப்பது எல்லாவற்றிலும். நீங்கள் சாலையிலே நடந்து போகிற பொழுது நீங்களும் யார் மீதும் மோதிவிடக்கூடாது, உங்கள் மீதும் யாரும் மோதிவிடக்கூடாது, எதுவும் மோதிவிடக்கூடாது. அதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நன்றாக இருப்பதற்கு அளவாகத்தான் தூங்க வேண்டும். குறைவான தூக்கம் அல்லது அளவான தூக்கம், தூங்காமை. 7 மணி நேரத்திற்கு மேலே தூங்காதீர்கள். மொத்தத்தில் நம்ம இளைய தலைமுறைகிட்ட பேசுகிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிப்பீங்க? தூக்கம் ஆரம்பிக்கும் போது தூங்குவேன். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? கண்ணு முழிக்கும் போது எந்திரிப்பேன். எவ்வளவு நேரம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் உங்களால் ஒரு துறையில் சிறந்து விளங்க முடியாது. எனவே தூக்கத்தை கணக்கிடுங்கள். மின்சாரத்தை கணக்கிட வர்றாங்கல்ல, அதுக்கு ஒரு மானி இருக்கிறதல்லவா, மீட்டர் இருக்கிறதல்லவா? அதே மாதிரி நீங்கள் உங்கள் தூக்கத்தை கணக்கிடுங்கள். அப்போல்லாம் அலாரம் கடிகாரம் உண்டு. அந்த அலாரம் கடிகாரத்தை அந்த காலத்தில் இரவிலே காதை திருகி வைத்தால் காலையிலே அழுவார். அதற்கு பேர் தான் அலாரம் கடிகாரங்கிறது. இப்போல்லாம் மாறிப்போச்சு, கைபேசி வந்த பிறகு. எனவே தூங்க போகிற பொழுது என்ன நேரம், கவனம். 7 மணி நேரம் கழித்து உங்களை எழுப்புவதற்கு ஏற்பாடு செய்து விட்டு தூங்க போங்கள். அது அலாரமாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். தூங்காமை, கல்வி, வாசிப்பு. பள்ளி படிப்பு தான் கல்வின்னு சொல்ல முடியாது. கல்லூரியிலே போய் படித்தால்தான் கல்வின்னு சொல்ல முடியாது. படிப்பு, காமராஜர், படிக்காத மேதை, கவியரசர் கண்ணதாசன், படிக்காத மேதை, ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன், படிக்காத மேதை, மிக பெரும் எழுத்தாளர் ஜெயமோகன், பெரும் கல்லூரிகளிலே படித்தவர் அல்ல, பட்டதாரி அல்ல. எனவே கல்வி என்பது வாசிப்பது. நீங்கள் பள்ளிப்படிப்பை, கல்லூரி படிப்பை மேற்கொள்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் அறிவு பொறுத்ததல்ல, உங்களுடைய பொருளாதார சூழல் பொறுத்தது இல்லையா? எனவே அது குறித்து ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. வாசிக்கிறீர்களா? உங்கள் துறை சார்ந்தும், உங்களுக்கு தேவையான துறை சார்ந்தும் வாசிக்கிறீர்களா? எல்லோரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் அல்லவா திருக்குறள், நீங்கள் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அதுதான் கல்வி. கல்வி என்பது பொதுவானவற்றையும் உங்கள் துறை சார்ந்தும் இருக்கிற புத்தகங்களை வாசிப்பது. அதுதான் முக்கியம். மருத்துவத்துறையா, அறிவியல் துறையா, உளவியல் துறையா, எதுவாக இருக்கட்டும், அது சார்ந்து வாசிக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். காமராஜரை பார்த்து நீ படிக்காதவன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் எங்கே ஆறு ஓடுது, என்ன தொழிற்சாலை எந்த ஊரில் இருக்குது, எங்கே என்ன விதமான தொழில்கள் நடக்கின்றன, எங்கே இது விளையுது,
எல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் கல்வி இல்லைன்னா நான் படிக்காதவன் தான்னு அழகாக பதில் சொன்னார். ஆகவே ஃபார்மல் எஜுகேஷன் அல்ல கல்வி, துணிவுடைமை, துணிச்சல், திருப்பி அடிப்பதை விடவும் அடியை தாங்கி கொண்டு தனக்கு சரியென்று படுவதை உறக்க இந்த உலகத்திற்கு கூவி சொல்லுகிறது துணிச்சல். அந்த துணிச்சல் அதற்கு மூலமாக இருப்பது கல்வி. ஏன் துணிவுடைமையை பின்னாடி போட்டாருன்னா, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காது நிலன் ஆள்பவர்க்கு. நிலன் ஆள்பவர் நிலத்தை ஆள வேண்டுமா? குறிப்பாக விவசாய பெருமக்கள் நிலத்தை ஆளுகிறவர்கள். விவசாய பெருமக்களும் நிலத்தை ஆளுகிறவங்கள் தான். அவர்களுக்கும் இது வேண்டும், தூங்காமை வேண்டும். ஏன்? அதிகாலையில் எந்திரிக்கணும், தண்ணீர் திறந்து விடுகிற பொழுது மடைமாற்றம் செய்து வயலுக்கு பாய்ச்ச வேண்டும், நள்ளிரவாக இருக்கலாம். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, விழிப்புணர்வு, அதுதான் தூங்காமை. ஒரு பணப்பையை ஒரு ஏழை எப்படி மார்பிலே கட்டி பிடித்து கொண்டு பேருந்திலே பயணிக்கிற பொழுது தூங்கினாலும் தூங்காமல் இருப்பான் அல்லவா, அதற்கு பெயர் தான் விழிப்புணர்வு, அதான் தூங்காமை. அம்மா இவ்வளோதான் தூங்கினா கூட பக்கத்தில் இருக்கிற தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை மேலே ஒரு சின்ன துரும்பு பட்டால் கூட அம்மா முழிச்சுக்குவாங்க, அதுதான் அம்மா பாசம், அதுதான் விழிப்புணர்வு. தூங்காமை தூங்கலாம், ஆனால் தூங்கிட்டே தூங்காமல் இருக்கணும். எப்படி? அம்மா மாதிரி. உங்களுக்கு உங்கள் லட்சியம்தான் குழந்தை, அந்த லட்சியத்திற்கு ஒரு ஆபத்து வந்ததென்றால் உங்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும், அதுதான் தூங்காமை. கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. பல பேரை நாங்கள் பார்க்குறோம், அதிக தூக்கம், அதிக உணவு, அதிக எடை, உடற்கோளாறுகள், இதுதான் இளைய தலைமுறையை இன்று பீடித்திருக்கிற பிரச்சனைகள். எனவேதான் அதை மாற்றுவதற்கு வள்ளுவர் சொல்லுகிறார் இந்த மூன்று குணங்கள். துணிச்சல், யமார்க்கும் குடியல்லோ நமனையஞ்சோம் என்று படித்திருக்கிறீர்களா? அப்படின்னா யமனுக்கே பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கார் ஒரு கவிஞர். மரணத்துக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா, மரண பயம் அப்படின்னு வரும். இந்த மரணத்திற்கே பயப்படாதவர்கள் இருந்திருக்கிறார்கள், நாமும் இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் இந்த மூன்று குணங்கள் நிலத்தை ஆள்பவர்க்கு என்று தெளிவாக சொல்லுகிறார். நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குறளின் குரல் பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.